நான் என்ன பண்ணுவேன் சும்மா அவங்க வேஷம் போட சொன்னாங்க போட்டேன் நானும் போட்டேனா நீங்க போட்டா நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நான் நஞ்சை இல்ல கரும்பு போட்டதுனாலதான் நாட்டுக்கு உணவு கஷ்டம் வந்துருச்சு இல்லை இல்லை நான் சேத்திரம் பதில் சொல்லு ஆமா கரும்பு இல்லாம காபி எப்படி சாப்பிடுறீங்க சர்க்கரை எங்க இருந்துடா வருது அது கரும்புல இருந்துதான் வருது ஆனா காபி சாப்பிடறது அவ்வளவு முக்கியங்களா முக்கியம் இல்லையா என்னடா இது எடா படுக்கையை விட்டு எழுந்த உடனே பல்
புகையில என்னடா அண்ணா வெத்தலையோட போடுறான், பொடியா உபயோகப்படுத்துறான், சுருட்டா குடிக்கிறான், சிகரெட்டா ஊதி தள்ளுறான். அதே புகையிலைய பயிர் பண்ணக்கூடாதான். என்னடா நியாயம் இது? வாங்க வாங்க. ஆமா, இந்த நாடகம் எழுதுனது உமாபதி தானே? நீங்க ஒண்ணு அவரை போய் ஒரு பாவம். என்ன யாரு எழுதுனா? நம்ம துரைங்க. அவனுக்கு என்னடா தெரியும்? அவன் நல்லா படிச்சவனுங்க. ஏய், அவன் சின்ன பிள்ளையில இருந்து என் வீட்டுல இருக்கிறான், பள்ளிக்கூடத்தைய பார்த்தது கிடையாது. பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் படிப்புங்களா? அதனா உலகத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கானே. அது என்னடா உலகத்தை படிக்கிறான்? ஒரு புஸ்தகத்தை மடியில வச்சிருக்கானுங்க, சாப்பிட மறந்தாலும் அதை படிக்க மறான். அது என்ன மடியில புஸ்தகம் சொல்லட்டுங்களா? இல் என்ன இல்? ரள். என்னடா சொல்ற? குரல். வாங்க, இது என்ன கிராப்? இது என்னடா கிராப்? ஹிட்லர் கிராப். செத்தவன் கிராப்பா? ஒதுக்காத. ஒதுக்கல ஒதுக்கல ஒதுக்கு. இது என்ன மீசை வர வர குறையுது? ஃபில்டர் மீசை. அது என்ன ஃபில்டர் மீசை? இப்போ ரோட்டுல தூசி ரொம்ப ஆயிட்டுதுங்க. இந்த மீசை என்ன பண்ணுது தெரியுங்களா? தூசிய ஃபில்டர் பண்ணி வெறும் காத்த உள்ள அனுப்புது. ஆஹா, வடிகட்டி அனுப்புறீங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு உன் மீசையிலையும் கிராப்பிலையும் நெருப்பு வைக்கிறான் பாருங்க. என்ன இது மடியில் என்ன? உலகம். உலகமா? உன் மடியிலையா உலகம்? ஆமா. என்னடா இது? அப்ப நான் கூட இருப்பேன். கண்டிப்பா. நீங்க அதை கொஞ்சம் எடுங்க பாக்கலாம். நீங்க பார்த்தது இல்லீங்கள? எடா, இதா உலகம். இவ்வளவுண்டு புஸ்தத்துக்குள்ளீங்க இந்த உலகமே அடங்கி இருக்குன்னு. ஏண்டா, அப்போ இத வச்சுதானே நீ நாடகம் எழுதுன? ஆமா. இருக்கட்டும், நான் உன தனியா பேசிக்கிறேன். அது போகட்டும். பையன் புறப்பட்டானா? புறப்பட்டு இருக்காங்க. நீ போய் வண்டியை கட்டு. இல்ல, நீ அவன மாதிரி குரலை குரலை படிச்சு புத்திசாலி ஆயிடுறேன். ஆவீங்க, புத்திசாலியே ஆவீங்க. அந்த வேலை இங்க வச்சுக்கிட்ட உரிச்சு. ஓ, அப்போ நாங்க போயிட்டு வரட்டுமா? புறப்பட்டீங்களா? ராவுகாரத்துக்கு முன்னால போயிட்டு வாங்க. மாமா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. அத்தை, நான் போயிட்டு வரேன். ஏன் போயிட்டு வாமா?
அப்பா நான் வரட்டுமா? உமாபதி, மறு வீட்டுக்கு போற நாலு பேர் மதிக்கிற மாதிரி கணக்கா கச்சிதமா திரும்பி வா. அதிகமா சொல்லுவானே என் மவனா திரும்பி வா போ. சரிப்பா. அம்மா வர்றம்மா. பொருளாத பிள்ள, மகா சாமர்த்தியசாலியா, எங்கயாவது தரகர்கள் மகாநாடுன்னு நடந்துச்சுன்னா அதுக்கு அவசிய நீரு தான் தலைமை வைக்கும். அப்படியா? நடத்திட்டா போகுது. எனக்கு என்னமோங்க, ஒரு விஷயத்த நினைச்சா அதை முடிச்சிட்டு தான் மறுவேளை பார்க்கணும். கோமதி, எங்க போறமா? அப்பா, எங்க போவோம்? படிச்ச பொண்ணுகளுக்கு தான் சுதந்திரம் அதிகமாச்சே. சரிதான், வாய முடியா? நான் வாய முடிக்கிறேன். அப்பா, முதல்ல இந்த ஆளை வெளியில அனுப்புங்க. குடும்பம் கெடுப்பதே இந்த மனுஷனுக்கு தொழிலாம். அவர் நல்லதானமா சொல்றாரு? அவரும் சொல்லுவாரு, நீங்களும் கேட்டுட்டே இருங்க. புரியாத பிள்ள, நீர் வருத்தப்படாதீங்க. நான் என்னங்க கடுகு, அதுலயும் ஜமீன்தார் பொண்ணுகிட்ட பேசுறதே தப்பு தானே. சரி சரி, விடும், விடுறது என்னங்க, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இப்ப நேர போய் சுந்தரத்தை கூட்டிட்டு போகும். அந்த பயலோட உங்க மகளை பழக விடுறது எவ்வளவு பெரிய அவமானத்துல முடிய போகுதோ யார் கண்டா? அவன் ஆளும் அவனும் ஆண்டி பயன் பொதுக்கூட்டத்துல புலம்புறது, மகாநாட்டுல கத்துறது அவன் வேலை. அவனை போய் அப்போ நீர் போய் சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளைய பாரு. நான் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஆடிய பாதங்கிறவர் நல்ல பணக்கார், பெரிய கரும்பு தோட்டம் அது இது. அவர் மகன் தான் மாப்பிள்ளை, நல்ல அழகன். அதையே முடிச்சிட்டுமா? யாரு வேணானது? எவ்வளவு வேணும்னாலும் மாப்பிள்ளைக்கு கொடுத்துடலாம். உடனே காரியத்தை முடிங்க. சரி அப்ப நான் வர்றேன். கல்யாணம் முடிஞ்சதா நினைச்சுக்கோங்க. கோமதி, ஏன் காரம் நிறுத்திட்ட? சுந்தரம், அந்த தம்பதிகளை பாரு. நாம் இருவரும் இப்படி நிம்மதியாக வாழும் காலம் எப்பவோ? வெகு சீக்கிரம் பாரு இந்த கோமதியின் சாமர்த்தியத்தை. சரியா தானே இருக்கு? என்னமா சரியா இருக்குங்கிறீங்க? கடிகாரத்துல வச்சு பாத்துட்டீங்கம்மா. அம்மா, இங்க கொஞ்சம் கவனிங்க. அம்மா, அம்மா கொஞ்சம் பாருங்கம்மா. அம்மா, வைத்தியர் எப்பதான் வருவாரு? அடா, அவர் எப்போ வந்துட்டு போறாரு? உனக்கு என்னையா பறந்து போட்டியா? அதான் போட்டிருக்கம்மா. என்னப்பா, வலி எல்லாம் போயிடுச்சா? வலி போயிடுதுங்க. நீங்க போட்டு பிளாஸ்டிக் போக மாட்டேங்குதுங்க. அடாது தலையில பிச்சறிஞ்சிட்டு போப்பா. ஏய், நீ பேசாம இருக்க மாட்டியா? நீ பேசாம இருந்தா வயிற்று வலி எப்படி அம்மா போகும்? இந்த உனக்கு இப்ப போக வைக்கிறேன், இப்ப போயிடும் வயிற்று வலி. ஆண் ஆண் இந்த பாருமா, நீ கட்டாய மதன பள்ளிக்கு போய் சேர். சரிம்மா. ஜீவா, வாமா, வா வா வா, வாங்க தம்பி. சரிக்குமா? ஜீவா, ஊர்ல உன் மாமியாரு மாமனார் எல்லாம் சரிக்குமா? அட, என்னம்மா இங்க நிக்கிற? மாப்பிள்ளைய உள்ள அழைச்சிட்டு போ. என்ன வைத்தியரையா, வாங்க. மத வீட்டுக்கு போனதுல எங்களால மறந்தே போயிட்டீங்களே. என்னம்மா செய்யறது, மறுநாள திரும்பி விடலாம்னு பார்த்தேன், ஆனா வர முடியல, மாப்பிள்ளை நிறுத்திட்டாரு. என்ன இது? அவனுங்க கலங்கலான்னு பேசிக்கிட்டே இருந்தான், பேசாம இருக்கட்டும்னு தருமாமே. என்னப்பா அது? என்ன என்ன வயிற்றுவலி தாங்க முடியலீங்க? கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, நல்ல மருந்து குடுக்கறேன். எல்லாமா, இவர் யார் தெரியுமா? ஹிட்லர் பேரு, முசோலினி மகனே. அட, இது என்னப்பா இது, உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை? இந்த தர்மாமீட்டர்ல கூட கொஞ்சம் அதை காணும், தின்னுட்டான் போல. நல்லம்மா, இவரை கூட்டிக்கிட்டு போய் வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொடுப்பா. தப்பா,
இந்த குடைய ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? இந்த பாரு ஒரு எட்டனா வாங்கி போ. எட்டனாவா? என்னங்க சாமி, 1.5 ரூபாயாவது கொடுங்க. 1.5 ரூபாயா? குடைய கொண்டா கொண்டா குடைய. என்னங்க சாமி, 1.5 ரூபா ஒரு பெரிய காசா? பின்ன இல்லீங்களா? 24 அணா 96 காரணா தெரியுமா? தெரியாதா? நீ கூற ஒண்ணு வரும்படி கிடைக்கலங்க, அதனாலதான் கேக்குறேன். சரி, 1.5 ரூபாய் கொடுங்க. ஆமா, என்ன தர்மம் கேக்குறியா? தர்மமா தான் இருக்கட்டுமே. தர்மமா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஏய், எட்டனாதான். இல்ல, உங்க பேச்ச கேட்டதும் எங்க சீதக்காரி ஞாபகம் வந்துருச்சு. அதான் சிரிச்சு. என்னவா? செத்தும் குடை கொடுத்தாராம் சீதக்காரி மறக்காயிரு. குடைய கொடுத்துட்டு மழையில் நனைஞ்சு போனாரா? வைத்தியக்கா. ஏய், அந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். எட்டனானா எட்டனாதான், நீ என்ன சொல்ற? என்ன சாமி, துணி வேற போடணுமே. நீ ஒன்னும் துணி போட வேணாம். என்ன, நம்ம வேலைக்கார பைய துறையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொக்காய தார கழுத்தையோ கையோ வெட்டி போடும். ஐயோ, கருப்பு துணி இல்ல சாமி, போடணும். அவன் போடுறதும் அதுதான். ஐயோ, நான் ஏறேன் பார். என்ன ஆள வந்தார்? திருவிழாவில டியூட்டி பாக்குற லட்சணமா இது? திருவிழாதான் முடிஞ்சு போச்சே, எத்தனையோ மயிலுக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கோம், சும்மா அப்படியே இதையும் பார்த்துட்டு வரலாம். ஆள வந்தார், வாங்க. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. வர்றேன். யாரம்மா நீ? இந்த ஊரு கன்சாமி வைத்தியர் பொண்ணு. வைத்தியர் மகளா? அதனாலதான் இவ்வளவு தைரியம். அத்தா, நான் வர்றேன். ஜீவா, இப்படி உட்கார். எனக்கும் தெரியாது. ஏத்தா அப்படி? அவர் இல்லன்னா மண்டபத்துல இருந்து விழுந்து செத்து போயிருப்பேன். அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. கோபத்தை பாரு, கோபத்தை. சும்மா சிரிச்சாதான் சும்மா இருப்பேன். எங்க சிரிங்கத்தான். என்ன தம்பி, சிலையா நின்னுட்டீங்க? சிலையாகவில்லை, வலை வீசி போய்விட்டால் ஒரு வனிதாமணி. அது யார்? அது யாரா? அந்தரலோகத்து சுந்தராங்கி, அப்சரஸ். யாரோ டாக்டர் கந்தசாமி ஆமே, அவருடைய மகள். சரி சரி, போக்குற ட்ரெஸ்ஸ கூட மறந்துட்டு இதெல்லாம் என்ன பேச்சு? போலாம் போலாம். ஏனா ஏனா? ஐயா இல்லாதனால தானே நீ இவ்வளவு அட்டகாசம் பண்ற. நல்லமா, நீ எத்தனை பேருக்கு இருதய நோயெல்லாம் போக்கியிருக்க, இங்க வச்சு பாரு பாரு எப்படி படபடான்னு அடிக்குதுன்னு. தொடாத துரை. புரியுது புரியுது, நான் சின்ன வயசுல இருந்து கல்யாணமே வேண்டான்னு இந்த வைத்திய தொழிலையே பாத்துட்டு இருந்துட்டேன், அதை கெடுக்க பாக்குறேன். நல்லமா, நானும் சின்ன பிள்ளையில இருந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சு வேலை செஞ்சு கல்யாணங்கிறதே மறந்தே போயிட்டேன். அப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இதெல்லாம். நிஜமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? என்ன உனக்கு அப்படி சந்தேகம் வந்துச்சு? இப்போ வைத்தியர் வரட்டும், இன்னைக்கே கேட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். வந்து நாம ரெண்டு பேரும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஸ்டெதாஸ்கோப்பும் காதும் போல, நோயாளியும் மருந்தும் போல, அரசியல் அந்தர்பல் செய்யும் போல. ஐயோ, என்ன பாத்தோர நீ? நல்லமா, தள்ளி உட்காரு, யாராவது வந்துட போறாங்க. வந்தா வரட்டும், சேர்ந்து உட்காரு. சரி, இந்த கண்ணாடி அழகுக்கு தானே போட்டிருக்க? ஆமா. பாலேஸ்வரம்? ஏய், இல்ல இல்ல.
இந்த பொம்பளைங்கிற ஜென்மம் இல்லைன்னா இந்த இன்பம்ங்கிற வார்த்தையே இருந்திருக்காது. நல்லமா, நானு இதுக்கு முன்ன பொம்பளைங்க முகத்தையே பார்த்தது கிடையாது. பாத்துக்க, நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கணும். ஒரு சங்க சொல்லணுமே உங்ககிட்ட. வேலு, நான் இந்த கேளு, ஒரே ஒரு முறை இந்த வாழ்க்கையிலேயே தவறி இருக்கேன், அவ்வளவுதான். என்னது தவறி இருக்கியா? உண்மைய சொன்னா பாத்தியா, அதாவது அங்க வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்ல அழகா இருக்கும். சும்மா என்கிட்டயே வந்து நிக்கும், நான் விரட்டி விரட்டி பாப்பேன், போகாது. அப்படியே இருந்து ஒரு நாளைக்கு அந்த பொண்ணோட சிநேகிதம் ஆயிட்டேன். அப்படி ஒரே ஒரு வாட்டி தவறிட்டேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் எனக்கு தெரிஞ்சிட்டா வருத்தமா இருக்கும்ல. நீ கெட்டிக்கார, வாழ்க்கையில தவறு பண்ணத ஒத்துக்கிற பாரு. நானும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தவறிட்டேன். என் வீட்டுக்கு மூணாவது வீட்டுல ஒரு தையக்காரன் இருந்தான். அட, என்னென்னமா ஆகுறிய? அவங்கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன், ரொம்ப நாளும் தரமாட்டேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பெரிய சண்டை போட்டேன், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வாமா தர்றேன்னா. அன்னைக்குன்னு ஒரு நோயாளி வந்து சேர்ந்தேன், அவனை பார்த்து அனுப்பி விட்டு ராத்திரி 9 மணிக்கு போனேன், கதவை சாத்திட்டான். ஏ துறை, நாளைக்கு தெரிஞ்சு போனா என்னப்பா அது? விஷயத்த சொல்றதுக்குள்ள துள்ளி குதிச்சுட்டு ஓடியாரிய. போறோம் போறோம், இவ்வளவு விஷயம் போதும் அம்மா, போதும். கல்யாணம்? கல்யாணம், நீ கெட்டவா. நீ ஆம்பளை எப்படி வேணாலும் நடப்பான். ஆணு பொன்னிதி பெண்ணு பொன்னிதி ஆகும சொல்லையா, நீ 1000 1000 சாத்திரம் படிச்சும் அறிவே இல்லையா, சட்டேனும் அறிவே இல்லையா. ஆணு பொன்னிதி பெண்ணு பொன்னிதி ஆகும சொல்லையா, நீ 1000 1000 சாத்திரம் படிச்சும் அறிவே இல்லையா, சட்டேனும் அறிவே இல்லையா. கண்ட பெண்களை கொண்டவள் போல கருதுவான் ஆண்பிளை, கண்ட பெண்களை கொண்டவள் போல கருதுவான் ஆண்பிளை. எனினும் கல்லானாலும் கணவன் எழுந்தே கலங்கணும் பெண் பிள்ளை, என்னாலும் கலங்கணும் பெண் பிள்ளை. இந்த ஆணு பொன்னீதி பெண்ணு பொன்னீதி ஆகும சொல்லையா, நீ 1000 1000 சாத்திரம் படிக்கும் அறிவே இல்லையா, சற்றேனும் அறிவே இல்லையா. ஆடு மாடு போல பெண்கள் அடங்கி நடக்கணும், பெண்கள் அடங்கி நடக்கணும், அவரை அடித்து உதைத்து ஆண்கள் எல்லாம் ஆட்டம் போடணும், ஆண்கள் ஆட்டம் போடணும். வேலை முடிந்த பின்னும் வீட்டில் அடிபட்டிருக்கணும், பெண்கள் அடிபட்டிருக்கணும், நல்ல விலை கொடுத்து காதல் தேடி வெளியே சுத்தணும், ஆண்கள் வெளியே சுத்தணும். நல்ல விலை கொடுத்து காதல் தேடி வெளியே சுத்தணும், ஆண்கள் வெளியே சுத்தணும். மானத்தை காக்கணும் மாதர்கள் என்றால் ஆண்களும் அதுபோலே, தன் மானத்தை காத்து ஒரு மனதோடு வாழணும் புவி மேலே, என்னாலும் வாழணும் புவி மேலே. மானத்தை காக்கணும் மாதர்கள் என்றால் ஆண்களும் அதுபோலே, தன் மானத்தை காத்து ஒரு மனதோடு வாழணும் புவி மேலே, என்னாலும் வாழணும் புவி மேலே. ஏய், என்ன கண்ண முடிக்கிட்ட? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஏன் இருக்காது? ஆம்பளை என்ன எது வேணாலும் செய்வான் இல்லையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நிஜமா வெக்கமா இருக்கும். நீ ஆம்பளை இல்ல, கேட்டதுக்கு பதில் சொல்லு. இந்தா, இந்த கேள்விக்கு மட்டும் எந்த ஆம்பளையும் பதில் சொல்ல முடியாது. ஆத்திரப்பட மட்டும் தெரியுமா? நான் என்ன சொல்ல வந்தேன், 8 மணிக்கு வர சொன்னான், நான் 9 மணிக்கு போனேன், கதவை சாத்தி பூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்னதான் அடித்தப்பா? இவ்வளவுதானா?
நல்லம்மா அப்ப கோவிச்சுக்காத. அடிப்பா நீ ஒரு மனுஷனாட்டம். நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் ஜபலம் வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன். நல்லம்மா வந்து நான் நிஜமா கோவிச்சுக்கிட்டேன் நினைச்சியா? காதல்ல அப்படி சும்மா உளர்னேன். உளர்னியா? அதுலதான் நான் சுதாரிச்சேன். ஆமா வேலைக்காரி இருக்கும் போது நீ ஏன் இதெல்லாம் செய்யற? அப்படியா? குடியிருக்கும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் குடும்ப பெண்களுக்கு அழகு. இதுக்கு தான் கூப்பிட்டீங்க. இருங்க வர்றேன். தா நீ வேலை செய்தது போதும், வாங்க. அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும். என்ன அது? இது உடுமலை நாராயண கவிராயர் பாட்டு. பாட்டா? எங்க பாடு பாப்போம். குடும்பத்தின் விளக்கு நல்ல குடும்பத்தின் விளக்கு, குடும்பத்தின் விளக்கு நல்ல குடும்பத்தின் விளக்கு. நூலை போல சேலை தாயை போலவ பெண்ணு, நூலை போல சேலை தாயை போலவ பெண்ணு. என்ன நாலு பேர்கள் பேச நாட்டில் வாழ்பவள் கண்ணு, என்ன நாலு பேர்கள் பேச நாட்டில் வாழ்பவள் கண்ணு. வேலையாக்க இருந்தும் வீட்டு வேலை பண்ணு. வேலையாக்க இருந்தும் வீட்டு வேலை பண்ணு. புயல் விழி விருந்தோடும் முங்கி வேட்டியும் எவளோ அவளே குடும்பத்தின் விளக்கு நல்ல குடும்பத்தில். அடுத்த வீடு சென்று அரட்டை அடிக்கப்படாது, அடுத்த வீடு சென்று அரட்டை அடிக்கப்படாது. எவரானாலும் வீணாக கெடுக்கப்படாது, அடுத்த வீடு சென்று அரட்டை அடிக்கப்படாது. எவரானாலும் வீணாக கெடுக்கப்படாது. புதித்தன முறை ஒழுக்கம் எதுவும் குறையப்படாது. பெரும் குழந்தை குட்டிய குணம் கெடாது. வளர்ப்பவள் எவளோ அவளே குடும்பத்தின் விளக்கு நல்ல குடும்பத்தின் விளக்கு. மாமி மெச்சும் மருமகளாய் பேரெடுக்கணும், நாத்தி மணவாளன் மக்கள் மனம் மகிழ வைக்கணும். மாமன் மச்சான் வந்தால் எழுந்து மதிப்பு கொடுக்கணும், மாமன் மச்சான் வந்தால் எழுந்து மதிப்பு கொடுக்கணும். குலமான குணத்தில் சிறந்து காணும் மங்கையும் எவளோ அவளே குடும்பத்தின் விளக்கு. என்ன விசேஷம்? விசேஷம் இல்லாம வருவனா? இருக்கு. ஜமீன்தார் விஷயமா சொன்ன பாருங்க. ஆமா அது நூத்துக்கு நூறு ஜெயம். பொண்ணோட 4 லட்சம் ரூபாய் வருது. காலா? காலோட ஒரு காரும் வருது. மாப்பிள்ள புறப்பாடே புது கார்ல தான் போங்க. மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் மாடி வீடு ஒண்ணு. மாடி வீடா? 1 லட்சம் ரூபாயில கோட்டை மாதிரி வீடு. 4 லட்சம் காரு வீடா? என்ன முதலியார, அத்தோட போச்சா? நகை நட்டு, சீரு செட்டு, வைர ஜோடிப்பு, அதோட போச்சா? போச்சு 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 போச்சு, அதோட போச்சு. குருநாதன் புள்ள, என் ஆசையில மண் உளுந்து போச்சு. ஏங்க? ஏனா என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அப்படியா? என்ன முதலியார இப்படி அவசரப்பட்டீங்க? நான் தான் சொல்லி இருந்தேனே. சொன்னீரு, அப்புறமேல ஆளையே காணும். ஏதோ இந்த வைத்தியம் அவளை புடிச்சு கட்டி போட்டேன். 5000 தரான். 5000 அல்ப பய. அப்படின்னா அதுவும் தரலையா? அட இல்லையா, மறு வீட்டுக்கு போயிருக்கான் மாவன், அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறான்னு சொல்லி இருக்கான். எந்தா பாருங்க. இல்லன்னா இல்லன்னா வீட்டை விட்டு விரட்டி விட மாட்டேன் பொண்ணு. ஓ அப்ப நான் வர்றேன். யோ குருநாதன் புள்ள, அது வரையிலும் இந்த ஜமீன்தார் வீட்டு பொண்ணு கல்யாண விஷயத்த கொஞ்சம் நிறுத்தி வைங்க. அதான் கடவுள் கருணை, தலைவிதி, பிராப்தம் இதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படின்னு பாப்போம். சரி கொஞ்சம் பொறுத்து பாக்குறேன். அப்ப நான் வரட்டுமா? போயிட்டு வரோம். இல்லம்மா பைத்தியக்கார பண்ணா இருக்கு, நான் அடிக்கடி வந்து பாக்குறேம்மா. அப்படி எல்லாம் அழக்கூடாது, சந்தோஷமா போமா.
என்னங்க பெட்டியை தூக்கிட்டு போறாரு? அட அத நான் தான் கொடுத்தேன். ஏன்பா உனக்கு என்ன அவசரம்? இப்ப ரெண்டு நாள் இருந்துட்டு போயேன். அதுவும் சரிதான். அப்ப நீ வரலையா? நானு ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் பஸ்ல வரேன். நல்லம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. என்னது? இந்த ஐயா டேபிள் பக்கத்துல ஒரு சிலை இருக்கு பாரு, மரம் வேடன் பொறா குருவி அதெல்லாம் என்னது? அதுவா தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு விளக்கம். விளக்கமா? என்னது? தண்டியில தத்தளிச்சுட்டு இருந்த எறும்புக்கு ஒரு பொறா சிறக பிச்சு போட்டு எறும்ப காப்பாத்திடுச்சு. அதுக்கு பதிலா அந்த புறாவை குள்ள குறி வச்சுக்கிட்டு இருந்த வேடம் கால எறும்பு சுளீர்னு கடிச்சிருச்சு. குறி தவறி அந்த அம்பு புறாவை குள்ள வட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பயிறு மேல பட்டு பயிறு சித்து போச்சு. புறா தப்பிச்சுக்கிச்சு. தர்மம் தலைகாக்கும். ஆஹா, இன்னொன்னு கேக்கணுமே. அது என்னது? இந்த கல்யாண சபலம் பழையபடியும் வந்திருக்கா? சபலம் வந்திருக்கு, ஆனா வேற தினசுல. எப்படி? நம்ம நாட்டுல ஒரு படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ண குடுக்கறதுன்னா 5000 10000 கேக்குறாங்க. அந்த வழக்கத்தை நான் மாத்தி வச்சிருப்பாரு. கண்டிப்பா மாத்தி ஆகணும். நானும் கூட சேர்றேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ண குடுக்கறதுக்கு பணம் கேக்குறாங்கல்ல, அதே மாதிரி படிச்ச பொண்ணுக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து பணம் கொடுக்கும். அப்படின்னா? நான் படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் வைத்திய தொழிலும் தெரியும். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா நீ பணம் கொடுக்கணும். எவ்வளவு? 2000. ஓ மை காட், 2000க்கு நான் எங்க போவேன்? ஏன் பொண்ணம்மா, பையன் நேத்தியே வரதா சொல்லிட்டு போனான்ல, அதனால என்ன கட்டு போச்சு? இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுதான் வரட்டுமே. நான் அதுக்க வாட பையா, இரடா நீ பாட்டுல போய் இருந்துகிட்ட. வாமா வா. பெருமாள் எங்க? வண்டியில இருக்கிற சாமான் எடுத்துட்டு வா. வண்டியில வந்தீங்க? ஏம்மா அப்பா எல்லாம் சவிக்கும் தானே? சௌக்கியமா இருக்காரு மாமா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். நீ இல்லாம வீடே வெறிச்சுன்னு போச்சு ஜீவா. என்ன வெறுங்கையோட வர? வண்டியே காலி வண்டிங்க மாமா. அப்பா இத கொடுக்க சொன்னாரு. நான் எதிர்பார்த்தேன், அப்படியே நடந்து போச்சு. சொன்னமா இங்க வா, இத படிச்சு பார், எல்லாம் தெரியும். ஒண்ணு பேரம் ஆகணும்னு நினைச்சு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் சொல்லி என்ன மோசம் பண்ணி என் தலையில கட்டி விட்டான்ல, இவனால என்ன செய்ய முடியுங்கிற தைரியம் பாக்குறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, எங்களிடம் பணம் இல்லாத குறைதான். பணம் இல்லையா? ஐயோ பாவம். அப்ப நான் சொல்றபடி நீ கேக்குறியா? என்ன செய்ய வேண்டும் மாமா? இந்த வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு போக வேண்டுமா? ஆமா, இனிமேல் இந்த வீட்டுல வாழ முடியாது. இது நியாயமாக? கணவனை பிரிந்து நான் எங்கு சென்று வாழ்வது? உங்கள் விபரீதமான இந்த முடிவால் என் நெஞ்சை பிளந்து விடாதீர்கள் மாமா. நீலி வேஷம் போடாதே. பணக்கார வீட்டுல மருமகள வாழறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட யோக்கியது கிடையாது. ஏழைதான் நான். உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு நானும் பணக்காரிதானே மாமா? மலரோடு சேர்ந்த நாரை மறுத்தா விடுவார்கள். ஆமா, பாலோட சேர்ந்த நீரை பிரிச்சுதான் தீரணும். இனிமே என் மகனோட நீ வாழ முடியாது. என்னங்க இது? என்ன அந்த பொண்ணு புருஷனோட வாழாம வேற எங்க போக பாவம்? என்னம்மா எல்லாம் எனக்கு தெரியும், நீ உள்ள போ. என்னங்க இப்படி பேசுறீங்க? அந்த அம்மா வந்ததுல இருந்துதானுங்க நம்ம வீட்டுல லட்சுமி தாண்டவம் ஆடுறா. லட்சுமி தாண்டவம் ஆடுறாடா? இல்லை, இங்க லட்சுமியும் தாண்டவம் ஆடல, மகாவிஷ்ணு வந்து கூத்தாடல, போக வெளியே போ. மாமா கருணை காட்டுங்கள், எங்களை பிரிப்பதா
நீங்கள் எதிர்பார்க்கும் பணம் வந்து குவிந்து விடுமா? குவியட்டும் அழியட்டும், அதை பத்தி நீ ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்ல. எனக்கு வேண்டியது பணம், பணம் இல்ல நீ இல்ல. மாமா என்ன? கணவனை பிரிந்து கண்ணீரும் கம்பளையுமாக நான் எங்கே அலைவது மாமா? அவ இந்த வீட்டுல வாழப்படான். காரணம்? காரணம் சொன்னபடி சீர் வரச செய்யல, அதனால அவன் இந்த வீட்டுல இருக்கப்படாது இருக்கப்படாது. சில்லற விஷயத்துக்காக பாப்பா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? சில்லற விஷயமா? ஏய் உமாபதி, இந்த ஒரு விஷயத்துல நீ ஊமையா தான் இருக்கணும். ஊமையா இருக்கலாம், இந்த கொடுமையை காண முடியாத குருடனா இருந்தா? எதுத்தா பேசுற? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல. ஏய் தந்தையை எதிர்த்து பேசுறது தர்மத்துக்கே விரோதம்டா. தந்தை தகாத செயல் புரிந்தால் அதை தடுக்காமல் இருப்பது கூட தர்மத்துக்கு விரோதம் அப்பா. இல்லை அவ சொன்னபடி செய்யலையே அது மட்டும் தர்மமாடா? தபார் மனைவி வேணும்னா என்கிட்ட மறுத்து பேசு, சொத்து வேணும்னா சும்மா கடை. ஆமா அப்பா. ஆமாண்டா, என் முடிவுக்கு மாறா நடந்த சொத்தெல்லாம் கோயில் கழிச்சிருவேன் தெரியுமா? உள்ள தான் செத்து போயிட்டான்னு தரமொழி போடுவேன், அப்புறம் சொத்துல ஒரு சல்லி காசு கூட நீ பார்க்க முடியாது. ஆமா அவ்வளவுதான் சொல்லுவேன், புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்கோ, இல்ல அவளோட புறப்பட்டு போயிடு போயிடு. உங்கள் முடிவு. பணம் என்றது நீங்களுமா என் வாழ்வை பாழாக்க துணிந்து விட்டீர்கள். துணிந்தால் தான் ஜீவா அப்பாவின் ஆசை பள்ளத்தை தூர்க்க முடியும். அதற்காக அப்பா சொல்வது போல் ஜீவா கலங்காது, அப்பாவின் கோபத்தை சீக்கிரம் தணித்து விடுகிறேன். இப்போது அவர் சொல்வது போல என் ஊருக்கு போவதா? தகப்பனாருக்காக கொஞ்ச நாள் தனியாக இருக்க வேண்டியதுதான். தனியாகவா? இந்த உலகத்தில் ஒரு பெண் தனியாக அதிலும் வாழாவட்டியாக மானத்தோடு வாழ முடியுமா? ஊர் என்ன சொல்லும்? ஊர் பலவற்றை சொல்லும், அதற்காக சொத்தை இழக்கலாமா? சொத்து? சொத்துக்கு மனைவியை துரத்துவதா? அத்தா பணமா பெரிது? யோசித்து பாருங்கள். இந்தடா மனைவி வேணும்னா மறுத்து பேசு, முத்து வேணும்னா சும்மா கடை. அப்பின் வார்த்தை என்னால் மீற முடியாது ஜீவா. அப்படியானால் நான் திக்கற்றவள் தானா, புறக்கணிக்கப்பட்டவள் தானா, பணத்தில் பலமான பாதங்களால் மிதிக்கப்பட்டவள் தானா? ஆமா ஆமா ஆமா. என்ன என்னடா இங்க பேச்சு? போ போ உள்ள. எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் உலகம் தெளிக்க உதவும் பணத்தை, எங்கே தேடுவேன் உலகம் தெளிக்க உதவும் பணத்தை, எங்கே தேடுவேன் அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை, எங்கே தேடுவேன் அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை, எங்கே தேடுவேன். கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ, கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ, கிண்டி ரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ, கிண்டி ரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ, அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன். பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, புன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, புன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சன்னியாசி கோலத்தோடு உலவுகின்றாயோ, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன். திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ,
இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இரக்கம் உள்ளவரிடம் இருக்காத பணம் தானே எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன். தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சூடன் சாம்ராணியாய் புகைந்து போனாயோ, எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். உலகம் தெளிக்க உதவும் பணமே 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 பணமே. எப்படியோ பணத்தை சேர்த்து சீக்கிரம் உன்னை உன் கனவை விட்டுக்க நான் அனுப்பி, அது என் பொறுப்பு. சரிதானே? அப்பா, நீங்க எழுதா நான் எப்படி அப்பா தாங்குவேன்? அப்பா என்ன பாருங்கப்பா, இனிமே நான் அழவே மாட்டேன். சரிதானே? சரிதாம்மா. என்னடா தம்பி, சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்றியாமே? கொஞ்சாதி கவலை அப்பளைக்கு. என்னடா சிங்கம், ஆயிரம் பொண்ண ஒண்ணுனாலும் கட்டிக்கலாம். அதனால் தானப்பா சொல்லுகிறேன், ஜீவா பெண்ணாயிற்று, கணவன் கைவிட்டால் பிறகு வாழ்வே கிடையாதே பெண்களுக்கு என்று. அதை பத்தி உனக்கு என்னடா கவலை? புருஷன் வேணுங்கிற எண்ணம் இருந்தா அப்ப நான் அடமானம் வச்சாவது 5000 கொண்டா கொடுத்துருக்க வேணாம். சந்திரமதி பிறந்த நாட்டுல அந்த சனியை வந்து பிறந்திருக்கிறேன். சனி என்று சொன்னாதீர்கள். ஆஹா, அதை விட மோசமான வார்த்தை கிடைக்கலையே. கிடைக்காது. மனநாள் குறிக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள். மங்கையர் குல சிலகமே அவள் தான். அவள் நம் வீட்டிலே நுழைந்தால் சீதேவி நுழைந்தது போலத்தான் என்று கூறியதும் நீங்கள் தான். இப்போது ஆகிவிட்டாள், தனியர் ஆகிவிட்டாள் என்று என் மனதை குழப்புவதும் நீங்கள் தான். அட ஆண்டவனே, அவன் என்ன செய்வான்? எல்லாம் 5000 செய்த வேலை. பணத்தோட அருமை உனக்கு என்னடா தெரியும்? தெரிகிறதப்பா, தெரிகிறது. தேன்மொழியாளை, மீன்பிடியாளை, தீயிலகப்பட்ட புழு போல துடிக்க விட்டு துரத்தி அடித்த உங்கள் பணத்தின் பெருமை தெரிகிறதப்பா, தெரிகிறது. பணம் சாதாரணம் இல்லடா. பணம் மோகனமான மூன்றெழுத்து அழகி, முட்டாளின் மஞ்சத்திலே கொஞ்சுவாள், முரடனின் கையிலே சிக்குவாள். டேடே, என்னடா சொல்ற அப்பா? அன்பை வாரி இணைத்த என் அழகு ஜீபாவை நம்பிக்கை மோசம் செய்து விட்டேன். அப்படி சொல்லு, நம்பிக்கை மோசம் செய்யக்கூடாதுல்ல. அவன் மட்டும் என்ன மோசம் செய்யலாமா? பணம் கொண்டாந்து கொடுப்பானுதான நம்பிக்கிட்டு இருந்தேன். கொண்டாந்து கொடுத்தாளா? நானும் சொல்லப்படாது சொல்லப்படாது தான் மறைச்சு வைக்கிறேன். ஏய், அவன் நடத்தைய பத்தி கேள்விப்பட்டான். உமாபதி, உமாபதி கலங்காதடா. கடவுள் விட்ட வழி ஆகட்டும், இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இவர் தெய்வலோகத்து ரொம்ப மாதிரி இருக்குதான், ஜமீன்தார் பொண்ணு, அதை கட்டிக்க. சரி போயிட்டு வாங்க. ஓ இருங்க, வர. அப்பா இல்ல, வெளியே போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வரட்டுமே. நமஸ்காரம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இப்பதான். உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களா அப்பா? திருவிழாவுக்கு போயிருந்தப்போ தவறி விழுந்த என்ன அவர் தான் காப்பாத்தினாரு. அப்படியா? நீங்களா?
எதிர்பாராததும் தேவையும் இல்லாத என்னுடைய வருகை ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும் நினைக்கிறேன். எதிர்பாராததான், ஆனால் தேவையில்லாததல்ல. அப்படின்னா? அப்பா உங்களிடம் கடன் கேட்டிருப்பது எனக்கு தெரியும். அதை கொடுக்கத்தான் வந்தேன். அப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாரு? இல்லை, நீங்கள் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தேன். ஓஹோ, அப்போ நம்ம விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருந்திருக்க. உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அதுக்கு உங்க மாமனார் சாதகமான பதில் கொடுப்பாருன்னு நான் நம்பல. என்ன செய்வது, அதுக்காக முயற்சி எடுக்காமலா இருக்க முடியும்? முயற்சி செய்தா முடிஞ்சதுங்கிறியா? என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு வேண்டிய அளவு முயற்சி செய்யறது என்னுடைய லட்சியம். உன் மாமே உன் கணவன் அந்த அயோக்கியங்களை நான் லேசில விட போறதில்ல. இது எங்கள் சொந்த விஷயம், இதில் நீங்கள் தலையிடுவது சரியில்லை. சொந்த விஷயத்துல தலையிடக்கூடாதான். இருந்தாலும் ஒரு வீட்டுல பாம்பு பூந்துடுச்சு, வழியில போற ஒருத்தன் கண்ணால பாத்துட்டு அது அவங்க சொந்த விஷயம், நமக்கு என்னன்னு சும்மா போலாமா? ஜீவா, நான் சொல்றது கேள். நீயோ புருஷனுடைய வெறுப்புக்கு ஆளானவர். இந்த நிலையில நீ உங்கள் பேச்சில் விஷம் கலந்திருக்கிறேன். உங்களுடன் பேச நான் விரும்பவில்லை. நில்லு ஜீவா. பாவம், வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை பூராவும் இழந்துட்டேன். நம்பிக்கை இழந்தாலும் நல்ல பாதையில் இருந்து விலக நான் விரும்பவில்லை. இப்போ புத்திசாலியான உன்ன கேவலம் பணத்துக்காக விரட்டிட்டாலே ஒரு மடைய. ஆபரேஷன்லதான் முடியும், அதனால கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டு வந்துட்டேன். யார் அது? ஒண்ணுமில்ல, அவர் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தாரு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவர் வந்தாருன்னா நான் வந்து போன சொல்லுங்க. உங்க முடிவை மாத்திக்கி இந்தாயா, குணத்தை புழைக்க வைக்க முடியுமா? அதே தான் என் முடிவும். ஆடாது அசையாது ஒண்ணும் பண்ணாது. நீங்க இப்படி பேசலாமா? இது நீதியா? மகா நீதி, எல்லாம் நீதியோட தான் நடக்குது. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? என்னது என்னவா? எல்லாம் உன் மகளை பத்தி தான். நல்ல வேலை பையன் காது கேட்டல. எட்டி இருந்தா உன் மக கெதி. நீ ஒரு மனுஷன்தான், இன்னொரு முறை இப்படி பேசுறேன். தப்பா நடக்கலாம், சொல்லக்கூடாது இல்லையா? போய்யா, உன் மக சந்ததியை கேட்டு ஊரை சிரிக்குது. இதயத்தை இருபாகி கொண்ட பாவி, ஏன் இந்த உலகத்தில் வாழுகின்ற? உலகத்தை ஒரு குலைக்கும் எண்ணத்தாலே உயிராடும் பிணமாக உலவுகின்றோரே மனிதர்கள் எல்லோ வாய் மொழி வருவதுள்ளாகும். மனமுடையோரே மனிதர்கள் எல்லோ வாய் மொழி வருவதுள்ளாகும். மனமையில்லாதான் மரம் போன்றவன் பட்ட மரம் போன்றவன். மனமையில்லாதான் மரம் போன்றவன் பட்ட மரம் போன்றவன். மாநில மீதே பாரமென்னும் வார்த்தையும் வள்ளுவர் சொல்லாகும். மலமுடையோரே பண்டிதர்கள் எல்லோ வாழ்மொழி வள்ளுவர் சொல்லாகும். தாயும் தேகழுமே
அடிக்கடி வந்துகிட்டுமா புருஷன் வீட்டுக்கு போன பிற்பாடு தாயார் வீட்டுக்கு அடிக்கடி வர முடியுங்களா எங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் நான் கூடவே இருக்கணும் அப்படியா அவங்க அவ்வளவு நல்லவங்களா நீ ரொம்ப புண்ணியம் செய்தவம்மா அப்ப நான் வரட்டுங்களா சரி நான் வரட்டுமா ஜீவா நீ என்னாட்டும் சீக்கிரம் மாமியார் வீட்டு ஜீவா ஏம்மா கலங்கற ஊர்ல உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா நானும் நீயும் அப்பா அழாதம்மா செய்யறது எருக்கும் செடியில ரோஜா மலரை எதிர்பார்க்க முடியுமாம்மா நமக்கு வாய்த்த சம்பந்திகள் அப்பா அப்படி நினைத்து கொண்டே இருந்தா நெருப்பில் விழுந்த கலிராகத்தான் போய்விடும் என் வாழ்வு ஜீவா அப்படியெல்லாம் பேசாதேம்மா அப்பா மாமாவிடமோ அல்லது அவரிடமோ முகமாக எதுவும் பேசிவிடாதீர்களப்பா சரியம்மா நீ ஜாகிரதையா வீட்டை கவனிச்சுக்கோ நான் போயிட்டு வரேன் பெருமாள் வா அடா அண்ணே கடையில கண்ணாடி வாங்கினேன்னு ரெண்டு அடம் உங்கிட்டையாவது நீ கண்ணாடி அதாவது நான் என்ன சொல்றேன்னா கண்ணாடி உங்ககிட்ட எப்போ நான் சொல்றத காலப்பா சரி இப்போ கண்ணாடி பார்க்காத மனுஷாலே கிடையாது இல்ல கண்ணாடி இல்லாத வீடும் கிடையாது கிடையாது சின்ன வீட்டுல சின்ன கண்ணாடி பெரிய வீட்டுல பெரிய கண்ணாடி இன்னும் கொஞ்சம் பெரிய வீடுன்னா எங்க எங்கயோ இருக்கும் கண்ணாடி கேள்விப்பட்டிருக்கேன் அட சமய கேட்டுல கூட ஒரு உடஞ்ச கண்ணாடி தம்பி இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா முகத்துல உள்ள அழுக்க பார்த்து அன்னைக்கு அந்த அழுக்குகளை நீக்கிக்கிறதுக்காக கண்ணாடியை பாக்குறாங்கல்ல அத மாதிரி அகத்துல உள்ள அழுக்க நீக்கிறதுக்கு அந்த அழுக்க பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு அது என்ன கண்ணாடிமே அந்த கண்ணாடிக்கு பேர் தான் திருக்குறள் தம்பி இந்த கண்ணாடிக்கு ரெண்டு அணா தானே வேலைன்னு சொன்னேன் ஆமா இந்த கண்ணாடிக்கு ரெண்டு அணா தான் வேலை அது முகத்தை காட்டும் இது அகத்தை காட்டும் ஒவ்வொரு வீட்லயும் இது கண்டிப்பா இருக்கணும் இருக்கணும் இருக்குண்டா பையா இருக்கும் இங்க வாங்க முடவன் கும்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி என் பொண்ணு பணக்காரன் வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டு கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணுவேன்
சேட்டு உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். இன்னும் ஒரே ஒரு மாசம் பொறுத்துக்கு சொல்லப்பா. முடியாது, இந்த வாரத்துக்குள்ள கொடுக்கலன்னா வீடு ஏலத்துக்கு வந்துடும். ஆமா, யார் அந்த பாவி? ஏறானே அவரா? அவர் தான் சேட்டே. அந்த சேட்டா? அவரு வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு அவத்திக்கீரைய வைப்பாரு, சனிக்கிழமை எறும்புக்கு சர்க்கரை மாவு கொடுப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை பாம்புக்கு பாலை வார்ப்பாரு, திங்கக்கிழமை ஏழைங்க வீட்டை ஏன எடுத்தபடியும் இருப்பார். மகா கடுதாவியாச்சு. அப்படி சொல்லாதீங்க, இவருக்கு போன வாரம் யாரோ கருணாமிரதம்னு பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. இருங்க, இதை வரேன். பாத்தியா தம்பி, சேட் ரத்தன்லால் சங்கதிய கருணாமிரதம்னு அவனுக்கு எந்த மடையன் பேர் வச்சான்? சேச்சே வாய மூடு, அந்த பட்டம் கொடுத்தவர் உங்க அப்பா தான். ஐயோ தம்பி, இப்பதான் காரியமெல்லாம் கைகூடி வருது. இத படிச்சு பாருங்க. ஆயிரம் ரூபாய் தான். இந்த கடலுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இந்த 500 ரூபாய் வச்சுங்க, இன்னும் 2 நாளையில பாக்கி அனுப்புறேன். சமயத்துல நீங்க செய்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். 2 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். அதை பத்தி என்னங்க, நான் வரட்டுமா? சரி, அடிக்கடி அழைக்காமலே வருவான். காலில் என்னம்மா? அதான் நீ உங்க அப்பாவும் தேடி வச்ச சுகம் என்னம்மா? வீட்டுக்கு வந்த மருமகளை துரத்திப்பிட்டு இப்படி என்ன வேதனைப்படுத்துறீங்க? என்னால முடியுதா? நான் என்னம்மா செய்வேன்? அப்பா அப்பா சொல்றத கேட்டாவது இன்னொரு கல்யாணமாவது பண்ணிக்கிட்டா தேவல, அதுவும் மாட்டேங்கிற. இல்லம்மா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது நான் விடமாட்டேன் தம்பி. பா யஜமான். என்னடா துறை, இது பாருங்க, இந்த புறா எவ்வளவு அழகா இருக்கு. இத ஒருத்தர் சும்மா கொடுத்தாரு எனக்கு, காசு இல்லாமையா? ஆமா, அதோட போச்சா? இத நல்ல வளர்க்கறதுக்காக 5 ரூபாய் பணமும் கொடுக்கறேன்னு சொன்னாராம். அது யாரா அந்த நல்ல மனுஷன்? அட இத கேளுங்க, நேத்து போய் பணம் கேட்டிருக்கான். அவர் சொல்லிருக்காரு கொஞ்சம் முறையா இருக்கப்பா, இப்ப பணம் கையில இல்லன்னு. உடனே பொறா அவன் கொல்லா போறான். ஏன் அவர் பணம் கொடுக்கற இல்ல? சரிதான். ஏண்டா பெருமாட்ட, பெரிய பேராசக்காரனா இருக்கிய, அழகான புறா கிடைச்சிதேன்னு சந்தோஷப்படாம அதை வளர்க்கறதுக்கு பணம் வேற கொடுக்கலன்னு கோபப்படுறிய? கோபப்படுறது மட்டுமா, புறாவையே கொல்ல போறேங்கிறான் முட்டாள். அப்படி சொல்லாதீங்க, அது உங்களையே தாக்கும். என்ன? கேளுங்க, புறாவுக்கு பதிலா ஜீவாம்மாளை வச்சு, 5 ரூபாய்க்கு பதிலா 5000 வச்சு யோசிங்க. பெருமாளை விட நீங்க கோபிச்சு பிரயோஜனம் இல்ல, யோசிச்சு பார்க்கணும். பணத்திற்காக மட்டுமல்ல ஜீவாவை அனுப்பியது. உனக்கு தெரியாது அவள் கெட்டவளா? என்ன தட்டுக்கட்டை அப்படி சொன்னா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும். ஜீவா அம்மா குடும்ப விளக்கு, அவங்க வயிற எரிய விடாதீங்க. ஆமா தங்கம்டா, அவளை பத்தி தாறுமாறாக பேசாதே. மறுபடியும் ஏன் என்னை குழப்புகிறீர்கள்? உண்மையை சொன்னா குழப்பமா இருக்கும். புறப்படுங்க, போய் ஜீவா அம்மாவை கூட்டிட்டு வருவோம். அப்பதான் ஊர் உங்களை மனுஷன் சொல்லும். ஆமாண்டா தம்பி. அம்மா, அப்பா. அப்பா எதுக்கு எடுத்தாலும் அப்பா. நல்ல விஷயத்துக்கு அப்பாவை எதுக்குறதுனால குத்தமே இல்ல. நீங்க பாங்க சொல்றேன். எனக்கு யாரும் சொன்ன வேணும், நானே போறேன். ஐயோ, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதுதான் வேலையா? சக்கே சக்கே சக்கே, தண்டா இல்ல கொஞ்சம் அப்படி உட்காரியா? உட்காங்க சக்கே. ஒன்னு ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா? என்னமா, எனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது?
என்ன கேட்ட? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? அரிக்கல் லைட்டு. நான் என்ன கேக்குறேன் வந்து போகட்டும். பெண்கள் அதிகமாக விரும்புவது எது? வேர்க்கடலை. ஐயா 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 ஐயா, சரி என்ன போல ஆம்பளைங்களுக்கு தேவையானது எது? மூளை. ஆமா, நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? இந்த காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்குவாங்க. என்ன, நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்? கல்யாணம் அஜிஜோ, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னு விடுவாரு. மொப்பனை கேட்டே முடிப்பேன், மொப்பனை கேட்டே முடிப்பேன். சுப்பிரமணிய முதலி சத்திரத்தில் ஐப்பசி மாதம் முதல் நாள் என்னை உனக்கே, ஐப்பசி மாதம் முதல் நாள் என்னை உனக்கே அர்ப்பணம் செய்வேன் கனியே. நாய்வால் அளவெடுத்தே, கோம்ப நாய்வால் அளவெடுத்தே, ராஜபாளையம் நாய்வால் அளவெடுத்தே, தாலியை செய்து நானும் தன் கழுத்தினிலே நல்ல நேரத்தில் ஜாலியாய் அணிந்திடுவே. புதியுடனே தாளமும் போல் வாழ்வோ. என்னது, உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாமலாய் போச்சே. இரு, எஜமான் கிட்ட போய் சொல்றேன். மாடு விரட்டுச்சா இல்ல இப்ப நீ விரட்டனியா? என்ன புள்ள எஜமா, இவன் அவைய வேணும் அரைஞ்சு நீ சொல்லு புள்ள. எஜமா, நான் மாட்டுக்கு வெக்கையில போட்டுக்கிட்டு இருந்தேன், பின்னாடி வந்து சொல்லட்டுமா? சும்மா சும்மாரு, பின்னாலேயே வந்து ஒண்ணும் வைக்கோல தூக்கிட்டு போயிட்டாச்சுமா? வைக்கோல தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா ஆமா, அப்ப இத சும்மா விடப்படாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன ஒப்பனை கேட்டே முடிப்பேன். இருடா பாட்டை பிடிக்கிறேன் கேள்றா. சுப்பிரமணிய முதலி சத்தரத்தில் பாட்டா பாடுற பாட்டு என் பிள்ளை, அவங்க ஒப்பங்கிட்ட கேட்டு முடிக்கிறதுக்குள்ளார நான் சொல்லிடுறேன் ஒப்பங்கிட்ட. நீ போய் மாட்டுக்கு வைக்கல் போடுவோ. எங்க அப்பா தாலி கட்டி முடிஞ்ச உடனே முதல்ல உன் சன்னிதானத்துல இருப்பேன்டா எங்க அப்பா. யசமா, சின்ன யசமா, நீங்களும் பிரார்த்தனை பண்ணி படத்தை படத்தை காட்டுறேன். உடம்புக்கு என்ன? இத பாருங்க, இந்த அநியாயத்தை பாருங்க. உமாபதிக்கு கல்யாணமா? யார் உமாபதி? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம ஜீவா புருஷன், என் மருமக. உங்க மருமா பிள்ளைக்க? என்னங்க இது அயோக்கியம்? நம்மால என்ன செய்ய முடியும்? ஆஹா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இதுல எல்லாம் கண்டிப்பு இருக்கணும். ஒண்ணு செய்யுங்களா, நீங்களே நேர்ல போய் அந்த நேர்மை இல்லாதவங்க கிட்ட என் மகளுக்கு என்ன வழி சொல்றேன்னு கேளுங்கறேன். அவங்கதான் பண பிசாசிங்களாச்சே. நீங்க ஒண்ணு, நீ ஏன் அழுகுற? இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்கவே நடக்காது. ஐயா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட முடியுமா? முடியுமாவது, கண்டிப்பா நிறுத்தித்தான் ஆகணும். இந்தாங்க நீங்க புறப்படுங்க, நானும் கூட வர்றேன். உங்க பொண்ணையும் கூட கூட்டிட்டு போனோம், அந்த பசங்க அசு போயிடுவாங்க. அப்புறம் கல்யாண வீடு ஒரே கன்றாய் வீடா போகும். ஜீவாளுடைய கண்ணீரை கண்டு பயப்படாதவங்க சட்டத்தை கண்டு பயப்படுத்தான ஆகணும். போய்தான் பாருங்களேன். வாஸ்தவம்தான், என்னதான் நடக்க போகுதுன்னு போய்தான் பாக்குறேனே. நீங்க எதிர்பார்க்காதது நடக்க போகுது. நல்லம்மா, வீட்டை எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறியாமா. ஜீவா புறப்படு, புறப்படுமா? வா.
எங்கேயா கூட்டிட்டு வந்துட்டா? இதுதான் வக்கீல் ஐயா வீடு. அவரை பார்த்துத்தானே மற்ற காரியங்களை கவனிக்கணும். வாங்க வாங்க. வக்கீல் ஐயா இல்லீங்களா? வக்கீலா? லக்ஷ்மி, லக்ஷ்மி யாரது? வக்கீல் ஐயா இல்லீங்களா? இல்லையே. அடாடாடாடா, எங்க போனாரு? இப்பதான் கோர்ட்டுக்கு போனாரு. வேகமா போனா பாக்கலாம். சரிதான், அப்ப வாங்க போலாம். ஜீவா இங்கே இருக்கட்டுமே. அம்மா, நாங்க போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த பொண்ணு உங்க பார்வையில இருக்கேன். அதுவும் சரிதான். நீ இங்கேயே ஜாக்கிரதையா இருமா, நான் போகட்டுமா? அதுல நீங்க போயிட்டு வரட்டுமான்னு சொல்லல பாருங்க. ஓஹோ, அதுக்காமா? ஆச்சடே ஆச்சடே, நான் போயிட்டு வரட்டுமா? இப்ப பாத்தீங்களா, வாங்க வாங்க. ஏதாவது விவாகரத்தோ? அதுல எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கெட்டிக்காரர். இது காசு கொண்டு வர. தாமசத்திலையும் தனி ருச்சி இருக்குது. எப்ப நான் வருவேனும் நீ எதிர்பார்க்கவும், எப்ப பார்க்க போறேன்னு நான் பிடிக்கவும், அந்த இன்பம் இருக்க. இதெல்லாம் மானுக்கு வைத்த வலை. அவ வக்கீல் மனைவி இல்ல, வலையிலே போடப்பட்ட இறை இந்த புறாவிற்காக. கதவு வெளியே தாப்பா போட்டிருக்கு, திறக்க முடியாதுமா. ஜீவா, ஏன் பயப்படுற? கலவரப்படாதே ஜீவா. என்னை கண்டு ஏன் இவ்வளவு பயம்? உன்னை வாழ முடியாமல் ஆக்கியவன் மீது வழக்கு தொடர வக்கீலை தேடி புறப்பட்டு விட்டான். வழக்கு ஜெயித்தால் ஜீவனாம்சம் கிடைக்கும், ஒருவேளை கணவனும் கிடைக்கலாம். பிறகு உன்னுடைய வீடு கோர்ட்டாகத்தான் இருக்கும். கட்டிலறையிலே சட்ட புத்தகம், காதல் மொழியிலே வக்கீல் வாதம், இப்படி ஆகிவிடும் உன்னுடைய வாழ்வு. நீ மட்டும் என் சொல்லை கேட்டு நடந்தால். இல்லாத ஒரு பெண்ணை ஏமாற்றி இணங்க வைக்கலாம் என்ற உன் மனக்கோட்டை தூள் தூளாக போய்விடும். துரோகி ஜீவா, நீ துடித்தாலும் துவண்டாலும் துள்ளினாலும் இந்த வீட்டில் இருந்து விடுதலை பெறவே முடியாது. பாவி நானா? பெண்கள் சமுதாயத்திற்காக பணியாற்ற வந்தவனுக்கு பாவி என்ற பட்டம்.
பரவாயில்ல. நீயா பெண் சமுதாயத்துக்கு பணியாற்ற வந்தவன்? அட செண்டாளா! கணவனுக்கு மறு திருமணம், முதல் மனைவி வாழா வெட்டி அதை காண சகிக்காமல் கை கொடுக்க வந்தால் கர்ஜிக்கிறாய், கதறுகிறாய். அபோதி பெண். எனக்கு யாரும் கை கொடுக்க வேண்டாம். என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும். கதவை திறந்து விடு. பேசிக்கொண்டே இருந்தால் ஆத்திரத்தில் உளறிக்கொண்டே இருப்பாய். நிறைய நேரம் எடுத்துக்கொள். யோசனை செய். நீயே ஒரு முடிவுக்கு வா. என் முடிவுக்கு? ஏன் அழுகிறாய்? இங்கு உனக்கு சகல சௌரியங்களும் கிடைக்கும். நான் போயிட்டு வரட்டுங்களா? என்ன இவ்வளவு அவசரம்? அதாவது தாலி கட்டி முடிச்ச உடனே ஏழுமலையான பாக்குறதாக என்னுடைய கோரிக்கை. திருப்பதிக்கா? அதனால எங்க அப்பனை போய் நான் பார்க்க போறேன். போயிட்டு வாழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன் நான் நம்புறேன். மௌனம் சம்மதத்தின் அறிகுறிதானே? சொல்ல வெக்கமா இருக்கா? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் வெக்கப்படணுமேங்கிறதுக்காக பல விஷயங்களை கோட்டை விட்டுறாங்க. ஜீவா இங்கப்பா, நீ யார் இருக்க? நான், நீ, நமது காதல், அவ்வளவுதானே? இல்லங்க, அதுதான் முடியாது. தெரியும், இந்த இடத்துல நான் வச்சதுதான் சட்டம். என்ன ஜாக்கிரதை உஷத்தாதே, உன்னால் என் உயிரை தானே அபகரிக்க முடியும். உன் புருஷன் இன்னைக்கு புது மனைவியோடு வாழ்க்கை தொடங்க போறான். உன்னை மறந்துட்டு நீ அவளை மறக்கிறதுல என்ன தப்பு? யோஜனை பண்ணிப்பா. உன் உபதேசம் ஒன்றும் தேவையில்லை, போய்விடு இதை விட்டு. அதுதான் முடியாது. ஈஸ்வரா, மலர கசைக்கு நுகரப்படாதப்பா. அதாவது நீ கதாநாயகி பாரு, பாதகா அப்படிங்கறத பலமா சொல்லணும், பானங்கடப்பிடிங்கறத ஆத்திரமா சொல்லணும். இப்படி சொன்ன உடனே நீ வில்லன் பாரு, உடனே பாட்டு. யாரடி நீ என்னை பாதகன் என்று சொன்னாய்? படபடவென மீசை துடிக்குது. யாரடி நீ என்னை? இந்த மாதிரி நீ பாடம் தெரியுதா? Thank you.
போவதா? போடா போ, போக்கட்டவனை. இதயமற்றவர்கள் வாழும் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூளைக்கா போகிறாய். உடனே இன்னொருவன் காதலினான் என்னை தொடாதே என்று தடுத்தாளே அந்த பெண். வெக்கம் இருக்கிறதா உனக்கு? ஈனனே, வேறொருத்தியின் காதலன் நான் என்னை விரும்பாதே என்று தடுக்கும் விவேகம் இழந்தாயே ஏன்? விபத்தேற்றவனே, இனி மானத்தோடு மக்கள் மத்தியிலே உலவ உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? போ, எங்கேயாவது விழுந்து சாவு. போ, போ. என்ன இது? இதுவா என் இன்பலோகத்துக்கு ஏணி? உற்சாக புரியின் ஊஞ்சல், துரோகிகளை தாளாட்டும் தொட்டி. சாவுக்கு காவியம் பாடுன யாரப்பா? மரணத்தை பற்றி ஓர் முடிவுக்கு வந்த மாவீரனும் அல்ல, மகானும் அல்ல, மனம் தகர்ந்து போன சாதாரண மனிதன். சுத்தி வளைக்காதே. சுருக்கமாகவே சொல்லிவிடுகிறேன், சூன்யமாகி விட்டது வாழ்வு. வாழ்வல்ல, உன் அறிவு என்று சொல். தற்கொலை விட கோழைத்தனம் வேறொன்றும் இல்லை. உண்மைதான், ஆனால் இதை தவிர வேறு வழி காண முடியாதவன் வைத்தியக்காரா? எவ்வளவோ பெரிய கொள்கைகளுக்காக எத்தனையோ பேர் செத்திருக்கிறார்கள். விஷத்தை கையிலே ஏந்தி, வீரத்தை நெஞ்சிலே ஏந்திய விவேக சாக்ரட்டீஸ், அடிமைத்தலையை அறுத்தறிந்த ஆப்ரஹாம் லிங்கன், மதவரி எதிர்த்த மகாத்மா காந்தி, திருப்பூர் மண்ணிலே ரத்தத்தை மழை என கொட்டிய தீரன் திராவிட குமரன், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலையமை மாட்டு நினைக்கும் சிறைச்சாலை என பண்பாடி, பைந்தமிழ் காத்த தரணிபுகள் தாளமுத்து நடராசன், இவர்களெல்லாம் செத்திருக்கிறார்கள். அவனிகளை அணையாத புகழ் விளக்குகளாய் நீயும் தான் சாக துணிகிறாய். சாதாரண சங்கடம் ஒன்றை சுமக்க முடியாமல் நிறுத்து. நீ அனுபவித்திருந்தால் தெரியும் இந்த அவதியை. கர்ப்பவதியை உனக்கு கன்னிகாதானம் செய்திருந்தால் அப்போது புரியும் உன் கண்கள் புரியும் இரத்த கண்ணீர் எவ்வளவு என்று. கண்ணீர் வடித்திருக்க மாட்டேன். அந்த பெண்ணின் காதலன் யார் என்று தேடி பார்த்து அவள் வாழ்வை புதுமை செய்திருப்பேன். அதைத்தான் நானும் செய்தேன். பிறகேன் சாகராய்? சீர்திருத்த உலகம் சிந்துபாடும் அப்பா உனக்கு. வீரன் அல்லவா நீ? இல்லை, விபச்சாரியின் கணவன். விசித்திரமான என் நண்பனே, அவளைத்தான் அவள் காதலனுக்கே தந்து விட்டாயே. நான் சொல்வது எனது முதல் மனைவியே. முதல் மனைவி? ஆமாம். அவள் நெறி இழந்தவள் என்று நீ எப்படி கண்டாய்? கேள்விப்பட்டேன். கேள்விப்படுகிற அளவுக்கு அவ்வளவு தூரத்தில் இருந்திருக்கிறாய். கண்ணால் கண்டேன். கட்டிலறையிலே கள்ளக்காதலனோடா? இல்லை, திருவிழாவிலே ஒருவனுடன் பேசினாள், இரவு நேரத்திலே ஒருவன் வீட்டிலிருந்து வெளியேறி. இது போதாது நண்பா? காக்கை உட்கார பணம் பழம் விழ என்ற பழமொழி தெரியுமா உனக்கு? போவன் முதல் மனைவியிடம் என்னத்தை கண்டுட்டியா? என்னடா இருந்தது வீட்டுல? சி 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 சி, மனுஷன் நாலு மணிக்கு தூங்குறான், ஒரு ரெண்டு மணி நேரமா தூங்க வேணாமா? அண்ணே நீ சிரிக்காத, எனக்கு புள்ள ஆத்திர ஒரு மாதிரி. தம்பி, சிரிப்பு ஒண்ணுதான், நம்ம நாட்டுல ரேஷன் இல்லாத பொருள், அதுக்கும் நீ சட்டம் போடாத, சரிதா? சரி சரி, போய் வேலை. என்னன்னே உங்க கூட பெரிய தொந்தரவா போச்சு. மனுஷன கொஞ்ச நேரம் தூங்க விடாம. என்ன என்ன சிரிப்பா? அது சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்றியா? இப்பவே தெரியுது. ஐயே வேண்டா சிரிக்காதம்மா, இப்ப என்ன காரணத்துக்கு சிரிக்கிற? இப்ப என்ன என்ன இப்ப ஏன் சிரிக்கிற? என் சிரிப்புக்கு காரணம் கருப்பு. கருப்பா? கருப்பு இல்ல, கருப்பு. உங்களை பாரு, கர்ப்ப பத்தியே பேசுது. வா, இப்படியே நம்ம எஜமான பாக்கணும். வா. வணக்கம். யாரும் பிரமாதம் இல்ல, சொன்ன நேரத்துக்கு தவற ஆரம்பிச்சுட்டீங்க. முன்னாடியே கூட வந்திருப்பேன், விட்ட உடனே கொஞ்சம் சத்தம் போட்டுட்டா. போடட்டும் போடட்டும். இந்த பயலுக்கு விஷயம் ஏதாவது தெரியுமோ?
விஷயமாவது தெரியறதாவது வெட்டி போயிலுங்க. ஏங்க நான் அவ்வளவு அஜாக்கிரதா இருப்பேனா? குருநாத பிள்ளையா கொக்கான்ன எவ்வளவு அடைக்கலாம்? இந்த அவங்களை எல்லாம் எடுப்பி விடு. எங்கடா போடுற? அடா இருங்கய்யா வர்றேன். இந்த பயலுக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். யார் இவனுக்கா? இவன் சுத்த அப்பாவி இல்ல. இல்ல அவனை பார்த்தா புல்லாத பயலா தெரியும். அட நீங்க ஒண்ணு வேலைக்கார பயல போய் வர்ணிச்சுக்கிட்டு எங்க போனாரோ? அதே போய் தேடி என்ன விளையாட்டா? ஆமா விளையாட்டுல தான் நினைச்சோம். இப்ப வேலை ஆயிடுச்சு. ஆயிட்டுது. என்னடா சொல்ற? யஜமான காணம். கோமதி 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 அம்மா அம்மா எங்க மாப்பிள்ளை? உன்னத்தாமா கேக்குறது, மாப்பிள்ளை எங்க? அவர் போய்விட்டார். உண்மை என்றைக்காவது ஒரு நாள் வெளிவந்துவிடும். உண்மையா? என்ன உண்மை? அப்பா அப்பா என்னை மன்னித்து விடுங்க. எல்லாவற்றையும் அவரிடம் ஒழிக்காமல் சொல்லிவிட்டேன். அவர் அப்பொழுதே வெளியேறிவிட்டார். வாங்கம்மா வாங்க. இந்த உள்ள சாய்ந்து வாங்க. ஜமா கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்துச்சுங்களா? ஏதோ ஏழுமலை என் கிருபையினால நல்லபடியா நடந்துச்சு. நீ சௌக்கியமோ? வீட்டுல வச்ச பொருள்லாம் வச்ச இடத்துல இருக்குதா? ரொம்ப சாரி. யாரும் ஒரு மனுஷன் வந்து இந்த கடுதாசிய குடுத்துட்டு போனாரு. கடுதாசியா? ஆமா. ஒருவேளை வைத்தியனும் ஆதவம்பட்டி ஆடிய பாத முதலியாருக்கு ஜமீன் சாம்பசிவம் எழுதியது. நேற்றிரவு உங்கள் மகன் உமாபதி சாந்தி முகூர்த்த அறையில் இருந்து ஏராளமான நகை நட்டு நகை நட்டுகளுடன் ஒருவரிடமும் சொல்லாதபடி ஓடிவிட்டான். உங்கள் மகனுக்கு பெண் கொடுத்து மானபங்கம் அடைந்தேன். பொன்னம்மா 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 உமாபதி சாந்தி மூர்த்த தண்ணிக்கு நகை நட்டுகள்லாம் எடுத்துட்டு எங்கே ஓடி போயிட்டாலாமே. அவன் ஒப்பேன் பெத்த மாதிரி புள்ள. அதுதோ மான தொடர்பு எழுதிருக்கானே மான நஷ்டம். உமாபதி அப்படி செய்யவே மாட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. மண்ணாங்கட்டி இருக்குது. ஜமீன்தார் பின்னா பொய்யா எழுதுவாரு. அந்த மனுஷனை பத்தி ஊரெல்லாம் ஓகோன்னு பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படி அநியாயம் பண்ணிட்டான் அயோக்கிய பையன். அஜோயோயோ என் மூளைய குழம்புதான். இதுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. சரி வா நேர்ல போய் காட்டு போடுவோம். உங்க மகன் செஞ்சுட்டு போன வேலையை பாத்தீங்களா? போச்சுக்காதீங்க. என்ன நடந்தது? ஏன் போயிட்டான்? எதுக்காக போயிட்டான்? எதுக்காக போயிட்டானா? இப்பேற்பட்ட வேடிப்பைன்னு தெரியாத பொண்ணு கொடுத்தேன் பாருங்க. அதுக்கா? ஐயா காரணத்தை சொல்லாம கண்டபடி பேசுறது நியாயமா? ஏன் அந்த அயோக்கிய பையன் செஞ்சுட்டு போனது மட்டும் நியாயமோ? நாங்க அப்படியா சொன்னோம். நடந்தது இன்னதுன்னு சொல்றேன். உங்க மகன் இருக்கிறானே உமாபதி, அவன் அடுத்த ராத்திரியில ஆப்டாவை சுருட்டிக்கிட்டு யாருக்கும் சொல்லாத ஓடி போயிருக்கான். அயோக்கிய பையன். அவசரப்படாதீங்க. எதையும் கொஞ்சம் தீர விசாரிச்சு பாக்கணும். இன்னும் என்ன விசாரிக்கிறது? என் மகன் வாழ மண்ணாக்கிட்டானே மடையன். அதுக்கு என்ன சொல்றீ? விசாரிக்கிறதாம் விசாரிக்கிறது. ஒண்ணு அப்பா கோமதி நீ போமா மேல. ஏன் என்ன போ சொல்றீங்க? நீ சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். என் மகளோட வேதனை எனக்கு இல்ல தெரியும். முதலியாரு இதுக்கு சரியான பதில் சொல்லலே லேசர விட மாட்டேன். அப்பா இது அநீதி அல்லவா? கோமதி நீ ஆத்திரப்படாதம்மா, எல்லாம் நான் கேக்குறேன். அப்பா இந்த பாவம் சும்மா விடாது. பாவம் சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். நீ போமா. அட என்னம்மா இது, அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ நின்னுகிட்டே இருக்கிறிய. இவ்வளவு உம்மால் வந்த வினை அல்லவா? யாரு என்னாலயா? நல்லா இருக்கு. அவன் இப்படி எல்லாம் செய்வான்னு நான் நினைச்சேன். சரி நீ போமா மேல. என்ன மேல் பூச்சா பூசுகிறீர்? கேவலம் காசு காசிப்பட்டு ஒரு குடும்பத்தையே குலைத்து விட்டாயே துரோகி. இந்த ஈன தொழில் செய்து பிழைப்பதை விட பிச்சை எடுத்து பிழைக்கலாமே. கோமதி மூடு வாய். நான் முட்டாளல்லப்பா.
கோமதி, என் கோபத்துக்கு ஆளாகாதே. இவ்வளவு பாபத்துக்கு ஆளான பிறகு உங்கள் கோபத்துக்கு ஆளாவதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. கோமதி, மகளாச்சேன்னு பாக்குறேன். மகள் என்ற அபிமானம் கூட உங்கள் மனதில் இருக்கிறதா? அதனாலதான் நான் கர்ப்பிணி என்று தெரிந்திருந்தும் கல்யாணத்திற்கு உடன்பட்டிருக்கோம். அம்மா, அம்மா, உங்கள் மகன் மீது ஒரு குற்றமும் இல்லை. என்னால் அவருக்கு இழிவு ஏற்படக்கூடாது என்று உண்மைகள் எல்லாம் அவரிடம் ஒழிக்காமல் சொல்லிவிட்டேன். அவமானம் தாங்காமல் அழுதபடியே வெளியேறிவிட்டார். அட தெய்வமே, என் சிவமானுக்கா இந்த சீரழி வரணும்? ஐயா, நாங்கள் என்ன கெடுதல் செய்தோம்னு இப்படி எல்லாம் செய்துட்டீங்க. என்னையாது என்னையாது, தீபாவளிக்கு வந்த கடா மாதிரி திருபுரு திருபுரு முழிக்கிறிய. இவ்வளவு நாளை மகா யோக்கிய மாதிரி பேசுன, என் மகனை மான பங்கப்படுத்தலாம மான் நஷ்டமா தொடர்ந்து மான் நஷ்டம். உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சேன், சுத்த அயோக்கியத்தனமா இருக்குது. அனாவசியமா பேசாத, ரோஷம் கூட வருத, பின்ன வராது. என் மகனை மான பங்கப்படுத்த காரணத்தை சரியான காரணம் சொல்லல. நீ ஏன் அப்பவே கவனிக்கல? நல்லா இருக்கியா நியாயம்? நல்லா இருக்குன்னு ஐயா, பெரிய மனுஷன் பேசுறது நஷ்டம் ஆயுது. பொண்ணு பார்க்க வரும்போது டாக்டரையும் எல்லாம் கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. நீ ஒரு ஜமீனாச்சேன்னு உன்னை நான் நம்புனேன். இப்படி நீ என்ன விட மட்டமா இருப்பேன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா? நாக்கு அடக்கி பேசு. இந்த ஜமீன் சாம்பசிவத்தை உனக்கு தெரியாது. ஆஹா, இத தெரியுத, இத தெரியுத ஐயா ஜமீனு. பாவம், இந்த பொண்ணுக்குள்ள புத்தி கூட உனக்கு இல்லையே. வாய் மூடு சண்டாளி. அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ. சுந்தரம், ஜி நாயர், அங்கே இரு. இது என்ன அநியாயம் மாமா? மாமாவா முடையா? பிறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு முறையாட கொண்டாடுற முட்டா. மாமா, என்ன எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் ஒரே மகள் என்பதையும் மறந்து கோமதியை இப்படி கொடுமைப்படுத்துகிறீரே, அவள் செய்த தவறு என்ன? அது என்ன இஷ்டம்? நீ யார்? கல்யாண விஷயத்தையும் உங்கள் இஷ்டம் போல் நடத்தும் காலம் இதுவல்ல மாமா. அப்படி சொல்றா சிங்கம், நீதான அந்த ஆளு. ஏப்பா பெரிய மனுஷா, இப்ப இதுக்கு என்ன சொல்ற? அவரால் என்ன சொல்ல முடியும்? கோமதியும் நானும் அந்யோன்யமாக பழைய வந்தது தெரிந்திருந்தும் இப்படி அற்பத்தனமாக பேசாதே. ஏன், உண்மையை சொன்னால் உடம்பு எரிகிறதோ? என்னடா உண்மை? என்ன அது ரகல? நீங்களே பாருங்க, நல்ல வேலைக்கு வந்தீங்க. இல்ல இவங்க எல்லாருமே கூடி என்ன கொண்டு போட்டு? சரி, கல்லாதது, புறப்படுங்க. என்ன எங்கப்ப கூப்பிடுங்க? எங்க இல்லையா கூப்பிட்ட போன? பயப்படாதீங்க, உங்களுக்கு அதர்ஷ்டம் வந்திருக்கு. வாங்க. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? இதெல்லாம் என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரிய வைக்கத்தானே கூப்பிடுறாரு, போங்க. ஆள வந்தார், இங்கே இரு. ஆஹா, என்ன அழகான இடம். உட்காருங்க. என் ஜீவா எங்க, எங்க என் கண்மணி, சொல்லுங்களேன். இருக்கிறா, நீங்க உட்காருங்க. உயிரோடவாவது இருக்காளா? பிறகு என்ன, கொன்றா விடுவேன்? அந்த கோமல தாமரை கசக்கி எறிவேனா? அட என்ன தம்பி, விஷயத்த சொல்லாம வைத்தியர, அந்த பையன் தான் வேற கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். உங்க பொண்ணு வாழா வெட்டியா இருக்க போகுது. பேசாம அவர் சொல்றத கேட்டுட்டு போங்களேன். என்ன சொல்றாரு அவரு? நல்லதுதான் சொல்லுகிறேன். அந்த கசதர்கள் உமது பெண்ணை வாழ வைக்க 5000 ரூபாய் கேட்டார்களே, நான் உமக்கு 10000 ரூபாய் கொடுத்து உமது பெண்ணையும் வாழ வைக்கிறேன். ஐயோ, ஏன் என் கருணையை பாராட்டாமல் கண்ணீர் விடுகிறேன்? நீங்க ஒண்ணு, நம்ம பொண்ணு வாழ போகுதேன்னு ஆனந்த கண்ணீர் விடுறாரு. வாழ்வா, விபச்சார வாழ்வா, அடப்பாவி, என் குடும்பத்திலேயே கேள்விப்படாத குடுமையா இருக்குது இது. நீ மனுஷன் இல்லையா? மனிதனுக்கு இருக்க வேண்டிய இரக்கம், இன்ஸ்பெக்டருக்கு இருக்க வேண்டிய கடமை உணர்ச்சி, இந்த ரெண்டுமே இல்லாத பாதகனா நீ? போய் இல்லம், என் சொற்படி கேட்காவிட்டால் உமது மகளை நீர் பார்க்கவே முடியாது.
பார்க்கவே முடியாதா? என் ஜீவாவை பார்க்கவே முடியாதா? பாவி, எங்க அவ்வளவு மறைச்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லு. தம்பி விட்ட ஆபத்து, இவங்களையும் தான் ஒண்ணு எடுத்து வைப்போமே. வந்த சாமி, நீரும் அது மகளும் உயிரோடு வாழ வேண்டுமானால் என் சொற்படி கேட்டுத்தான் ஆக வேண்டும். மனித மிருகமே, மானம் இல்லாத வாழ்வா என்ன வாழ சொல்றேன்? மானம் உள்ளவன் தாண்டா மனிதன். நான் மனிதன், நான் மனிதன். என் ஜீவம் வேணுமா? உனக்கு வேணுமா? இதோ பயிலே, உனக்கு வேணுமா? ஜீவா ஜீவா. யார சுட்டுட்டாங்க? ஐயோ, கொலை கொலை. ஆமா மாமா, உமாபதி தான். உமாபதி? ஆமா மாமா. மாமா மாமா, உம்மை நான் தான் கொன்றேன், நான் தான் உம்மை கொன்றேன். இந்த சாவுக்கு காரணம் நான் தான். நான் மட்டும் ஜீவாவுடன் ஒழுங்காக வாழ்ந்திருந்தால் உமக்கு இந்த நிலை ஏற்பட்டே இருக்காது மாமா. இந்த பாவிதான் இந்த சாவுக்கு காரணம், நான் தான் இந்த சாவுக்கு காரணம் மாமா. எங்க போனாலும் எஜமான காணமே. இன்னும் போய் அவனை எஜமான சொல்றிய? மரியாதையா பேசுனேன். என்னன்னா சொல்றத காலு. முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதிக ஊர்காரிட்டான். இப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதிக விட்டுட்டு இவன் வாடிட்டான். அவனை போய் எசவன். மறுபடியும் சொல்றேன், மரியாதையா பேசாமா. இல்லன்னா இல்லன்னாவா? ஒரு குத்து விட்டேன், உனக்கு எப்பவும் ஞாபகத்துல இருக்காமா. நீ குத்து விட்டா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா தம்பி, நான் ஒரு குத்து விட்டேன், நீ ஞாபக சக்திய இழந்துடுவேன். பாத்து சண்டை வேண்டாம். எங்க பார்த்தாலும் சமாதானம் சமாதானங்கிறாங்க, நீ சண்டைக்கு வர்றியே. பீஸ், வா வா போலாம். என்ன அண்ணே, அண்ணே என்னண்ட இது? அங்க கண்டெடுத்த குண்டு முத்தா தெரியல. என்ன பாருங்க. தெரியல அது என்னன்னு. டேய், புரோட்டோ கேமராடா. அது இரு, பிலிம் இருக்கா பாக்குறேன். என்ன ஒண்ணு எடுன்னு. இருக்கு இருக்கு இருக்கு, எடுன்னு. அப்படிவா. செயல் இன்னொருவன் காதலி என்று சொன்னதும் அவர் அப்படியே அதிர்ச்சி அடைந்து விட்டார். இன்னும் திகைப்படையட்டுமே என்று ஒரு பொய் சொன்னேன். பொய்யா? என்னது? நான் 3 மாத கர்ப்பிணி என்று சொன்னேன். சொன்னதும் உடனே ஓடிவிட்டார். அம்மாவதுதான்
உமாபதி. பஞ்சத்தை பார்க்க பண்டிதன் எது விஜயம் தான். தஞ்சை மிராசுதாரர்களுக்கு எதிராக மாமனை கொன்ற மகாபாவி பிடிபட்டான். ஆறான ஏன் கொண்ணா பொன்னம்மா பொன்னம்மா போறேன் அப்புறம் பாத்துக்கலாம். போட்டு அங்க வச்சிருந்த நான் அப்பா அப்பா உமாபதி அவங்க மாமனார கொலை பண்ணிட்டதாக கோர்ட்ல கேஸ் நடக்குதப்பா. அதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்களேப்பா. கோமதி ஐயோ எனக்கு வெளியில தலை காட்டவே வெக்கமா இருக்கம்மா. நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. ஏதோ கொஞ்சம் பணம் வேணும்னா தர்ற. உன்னால ஆன உதவிய செய்ய. வெறும் கழுத்தறுப்பா போச்சு. எதுமா இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிடும். செய்யப்பட்ட இடத்திலிருந்து உமாபதி ஓடினால் அவனை துரத்தி கொண்டு போய் பிடித்தேன் என்பது சுந்தரத்தின் சாட்சி. இன்ஸ்பெக்டர் உள்பட போலீசார் அதே இடத்தில் உமாபதியை கைது செய்திருக்கிறார்கள். டாக்டர் கந்தசாமிக்கும் உமாபதிக்கும் பல நாட்களாகவே தகராறு நடந்து வந்திருக்கிறது. அவருடைய மகளை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறான். வேறு கல்யாணத்திற்கும் முயற்சித்து கல்யாணமும் நடைபெற்றிருக்கிறது. அதை தடுப்பதற்காகவே கந்தசாமி முயன்றார் என்பதும் சாட்சியங்கள் வாயிலாக தெரிய வருகிறது. உமாபதியை கைது செய்த உடனே போலீசார் கொலை நடந்த இடத்திற்கு போகவில்லை என்று சுந்தரம் சொல்வது தவறு. கொலைகாரன் என்று பிடித்தவனை தன் நண்பன் என்று தெரிந்தவுடன் எப்படியாவது அவனை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற ஒரே ஆசையால் சுந்தரம் பொய் சொல்வதாகவே நான் கருதுகிறேன். தீர்ப்பு 10ஆம் தேதி. இருதரப்பு வாதங்களைக் கொண்டும் சாட்சியங்களைக் கொண்டும் ஆராயமிடத்து உமாபதி டாக்டர் கந்தசாமி இருவரிடையே பகை வளர்ந்து வந்தது உண்மைதான் என்பது தெளிவாகிறது. கந்தசாமிக்கு உமாபதியை தவிர வேறு யாரும் விரோதியே கிடையாது என்பதும் சாட்சியங்களால் தெளிவாகிறது. ஆகவே உமாபதி தான் கந்தசாமியை கொன்றான். ஐயா நீதிபதிகளே, ஐயா சாட்சி சாட்சி சாட்சி, ஜட்ஜி கிட்ட கொடுமா சாட்சி.
ஈஸ்வரன். உமாபதி கந்தசாமி கொண்டான் என்பதற்கு போதிய சாட்சியங்கள் இல்லாததால் உமாபதியை விடுதலை செய்கிறேன். ஐயா ஐயா, அந்த சண்டாள ஈஸ்வரன் உன் புஞ்சாதிய பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்தத அந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கான். ஐயா ஜீவா 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 ஜீவா. எல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் உனக்கு துரோகம் செய்யவே மாட்டேன். மெதுவாக இறங்கு ஜீவன். திருட்டுத்தனமாக உன்னை கொண்டு வந்த ஈஸ்வரன் அல்ல பேசுவது, இருந்திய ஈஸ்வரன். என்னை நம்ப இறங்கி வா. கதவு திறந்திருக்கிறது. என் இருண்ட இதய குகையில் ஒளி பிறந்திருப்பன். நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம். கண்ணீர், கவலை, கலக்கம், கற்பை காப்பாற்ற வினாடிக்கு வினாடி நீ நடத்திய போர் இனி எந்த தொல்லையும் கிடையாது. ஓ ஜீவா, ஆனால் புறப்படுவதற்கு முன் என்னுடைய இந்த துரதிருஷ்டசாலியினுடைய ஒரே ஒரு வேண்டுகோளை பூர்த்தி செய்ய முடியுமா? என்ன வேண்டுகோள்? யாராலும் தர முடியாத வரம், உன்னாலும் அளிக்க முடியாத அற்புத வரம், என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பும் வரம். ஜீவா, நான் இங்கேயே இப்போதே சாகப்போகிறேன். யார் யாரோ எவ்வளவோ பெரிய கொள்கைக்காக இறந்திருக்கிறார்கள், நான் அற்ப ஆசைக்காக அதிலே ஏற்பட்ட தோல்விக்காக நான் சாகிறேன். சாவதா, என்ன சொல்கிறீர்கள்? மரணகீதம் பாடுகிறேன் மங்கையர்க்கரசி. பொறுப்பான போலீஸ் ஆபீசர் தன் கடமையை மறந்தான், ஒரு பெண்ணுக்காக திரிந்தான், அதிலும் தோல்வி அடைந்தான், மிருகமாய் திரிந்தான், நெஞ்சு திடுக்கிடும் செயல்களில் ஈடுபட்டான். நீ வாழ தடையாயிருந்த பணம் 10,000, இதை அந்த நீச்சர்களிடம் வீசி எறி. உன் வாழ்வை புதுப்பித்துக் கொள் ஜீவா. என் கடைசி ஆசை இந்த ஆத்மனின் ஆத்மா சாந்தி பெற என்னை ஒரு முறை புத்தவிடு. நியாயமில்லை. ஏன் நியாயமில்லை? இன்பத்திற்காக ஏங்கி தவித்தவன், உன்னாலேயே வாழ்வை வெளியிடப் போகிறவன், அவன் கேட்கிறான் கடைசி பிச்சை. கற்பை வெளியிடுவதா? கற்பு? கற்புக்கு சக்தி இருந்தால் உன் கணவன் உன்னை விட்டு ஏன் போனான்? பணம், பணம். அத்தா, பணமா பெரிது? மானம் பெரிதல்லவா? மானம், மானம் என் கெதி அவ்வளவுதான். மார்த்தாயா பரிதாபத்துக்குரியவளே, போ. நன்றாக சிந்தித்து பாருங்கள்.
மருத்துவ முயற்சிக்கு என்னை அடிமையாக்கிவிட்டார். பிறகு களங்கப்பட்ட என் உள்ளத்தை யாராலும் ஒளிபரச் செய்ய முடியாது. நான் நேர்மையாக வாழ இடம் கொடுங்கள். போலீஸ் பொதுமக்களை பாதுகாக்கும் படை வரிசை, நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபட வேண்டிய அரசாங்கத்தின் அணிவகுப்பு. அந்த அணிவகுப்பிலே கடமை மறவாத கண்ணியம் நிறந்தோர் கூட்டத்திலே களங்கமாக நான் முளைத்தேன். ஆம், நான் சாகத்தான் வேண்டும். அண்ணா, அண்ணா, ஏன் அழுகிறீர்கள்? என் பேரழகும் உங்கள் பேராசையும் உங்கள் வாழ்வுக்கே எம்மனாக வாய்த்தது அண்ணா. பணம் கொடுத்து விட்டான். பத்தாயிரம் கொடுத்துட்டாளா? நான் அப்பவே நினை. ஏன் கீழப்படுத்திருக்கு அம்மா? ஜீவா மர்மாள, ஜீவா நில்லு. ஜீவா உம்மோடு பேச மாட்டார். உம்மை போன்ற லோபிகள் வாழும் இந்த உலகத்தை விட்டே ஓடிவிட்டார். பேராச பேய்கள் இல்லாத இடத்துக்கு, கருவிகளின் காலடிப்படாத பூமிக்கு என் கண்மணி போய்விட்டார். என்னடா சொல்ற? பிரியமுள்ள உமது மருமகள் பிணமாகிவிட்டான். எங்கே ஓடுகிறீ? அவள் பிணத்தை பார்க்க பக்கத்திலே நிற்க உமக்கு என்ன தகுதி இருக்கிறது? பரிசுத்தமான என் ஜீவா எங்கே? பணவெறி பிடித்த கொள்ளிவாய் பிசாசு நீர் எங்கே? போகாதீர் என் ஜீவாவிடம். உமக்கு வேண்டியது இதோ இருக்கிறது. பணம், பச்சை பசுங்கொடி பரவுவதை தடுத்த பணம், என் நிச்சை குகந்தவளின் இன்ப வாழ்வை எரித்து சாம்பலாக்கிய பணம், சொந்த மகனின் சிந்தையை கலக்கி வீட்டுக்கு மருமகள் வெந்த உள்ளத்தோடு விரட்டி அடித்த பணம், பணத்தையே கடவுளாக கொண்ட பாழும் பக்தனே, பண்பில்லாத பித்தனே, பார் உன் பணப்படுத்திய பாட்டை, உன் கேவல புத்தி விளைவித்த கேட்டை பார், பாவி பார். உன் அழியும் செல்வம் அழித்திருக்கும் என் அன்பு செல்வத்தை பார். பணமோகம், கருவித்தனம், இரக்கமற்ற தன்மை, இத்தனைக்கும் பிறப்பிடமான தந்தை, அவர் சொல் தட்டாத பிள்ளை, இரு கொடியவர்களின் கோர விளையாட்டிலே தன் இளமையை கருக்கிக் கொண்ட ஏந்தது, எதனால் கொண்டது இந்த இழிவு? பணம், பணம், பணத்திலேயே மூழ்கு, பணத்தை சாப்பிடு. கோமதி, ஜீவா என்னுடன் பேச மறுத்துவிட்டாள். இனி பேசவே மாட்டாள். என்ன? ஜீவா, ஜீவா பிணமாகிவிட்டாள்.
ஜீவா ஜீவா யஸ்மா 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 என்ன இதெல்லாம் துறை அதோ பார் என் ஜீவாவை ஜீவா அம்மா அந்த பொண்ணு சாகவில்லை ஒருவேளை மயக்கமா இருக்கலாம் சுந்தரம் இந்த கடிதத்தை படித்துப்பான் கடமையை மறந்தவனின் கடைசி குரலை கேளுங்கள் ஜீவா என் காதலி ஆனால் அவளுக்கு நான் காதலன் அல்ல காதகன் அவள் மாசற்ற மலர் மங்கையுலக ஜோதி அவளுக்கும் கடமைக்கும் நான் இழைத்த கொடுமைக்காக தற்கொலையை பரிசாக தேர்ந்தெடுத்தேன் ஒருவேளை ஜீவாவும் இந்த முடிவை பின்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக மற்றவைகள் வெற்றி தோட்டாக்களை ஜீவா வாழட்டும் அவள் வாழ்வை சூழ்ந்திருந்த மூடுவனை நான் உங்களால் இனியேனும் மன்னிக்கப்பட மாட்டேனா இப்படிக்கு ஈஸ்வரன் ஜீவா சாகல மூச்சு வருது ஜீவா 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 கண்ண முடிச்சுக்கோமா ஜீவா ஜீவா அக்கா ஜீவா மாமா ஜீவா மாமாவை போல ஒரு அபூர்வ மனிதரை இந்த நாட்டில் காண்பதே அறிவு ஏன் பேச மாட்டீங்க நீங்க எல்லாம் இப்படி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்ன முடிவுங்க என் சம்பந்தி இருக்கிறாரே அவர் ஞாபகார்த்தமா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்ட